வணக்கம் பிள்ளைகள் மேலும் ஒரு வீடியோ இணைப்பினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ இணைப்பில் பார்க்க இருக்கிறது என்னவென்றால் ஏழு இரண்டாம் மலை சிங்கள பாட புத்தகத்தில் இருக்கின்ற இரண்டாவது பாடமான அப்பட்டத் புஸ்தகாலய என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் படத்துக்குள்ளே போகிறவகு முதல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ கூடவே அருகில் இருக்கிற பெல் சிம்புளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ள முடியும் சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் படத்துக்குள்ளே போவோம் அப்பட்டத் புஸ்தகாலயக் அப்பட்டத் புஸ்தகாலயக் எங்களுக்கும் ஒரு நூலகம் அண்ணு பலன்னு அண்ண பலன்னு அதோ பாருங்கள் லசனை அழகாயிருக்கிறது அப்பட்டத் புஸ்தகாலியக் அப்பட்டத் புஸ்தகாலியக் எங்களுக்கும் ஒரு நூலகம் அமாலி ரசிகா என்ன யமு அமாலி ரசிகா என்ன யமு அமாலி ரசிகா வாங்கோ போவோம் ஐ வாசனா ஐ வாசனா ஏன் வாசனா யமு போவோம் யமு போவோம் உட்சவையட்ட தேமேசைய சூதானம் கிரமு உட்சியட்ட தேமேசைய சூதானம் கிரமு நிகழ்வுக்கு தேனின் மேசையை தயார் செய்வோம் சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு போவோம் யமு 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 போவோம் போவோம் அண்ணு அறையா எனவா அண்ணு அறையா எனவா அதோ அவள் வருகிறாள் ஆ ஆ வாசனா ஏட்டத் என்ன கியன்னு ஆ வாசனா ஏட்டத் என்ன கியான்னு ஆ வாசனா அவளையும் வர சொல்லுங்க அமாலி கெசல் கெடி டிக்க கண்ணு அமாலி வாழைப்பழங்களை கொஞ்சம் விடுங்கோ ஆ இந்தாங்கோ ரசிகா ஒய கேவும் பிங்கான கேன்னு ரசிகா ஒய கேவும் பிங்கான கேன்னு ரசிகா அந்த பலகார தட்டை கொண்டு வாங்கோ ஆ ஹரி ஆ ஹரி ஆ சரி அத்தனை தியான்னு அத்தனை தியான்னு அதில் வெய்யுங்கோ வாசனா அழுவா மெத்தன தீயனவா வாசனா அழுவா மெத்தன தீயனவா வாசனா அழுவா இதிலே இருக்கிறது ஏக்க மேசைய உடின் தியண்ண ஏக்க மேசைய உடின் தியண்ண அதை மேசையின் மேலே வையுங்கோ அமாலி தொதொல் கொக்கீஸ் தியனவாத பலன்னு அமாலி தொதொல் கொக்கீஸ் தியனவாத பலன்னு அம்மாளி தோதல் கோக்கிஸ் இருக்குதா பாருங்க ஓவ் வாசன ஒக்கோமஹாரி ஹரி ஓமோம் வாசன எல்லாம் சரி பல பீம, பீம் பழத்துரு பீமை பழரசம் ரசிகா ஏவா ஒயா மேயா எக்க ஹதன்னு ரசிகா ஏவா ஒயா மேயா எக்க ஹதன்னு ரசிகா அவற்றை நீங்கள் இவளுடன் செய்யுங்க பலத்துருடிக்க கேன்னு பழங்களை கொஞ்சம் கொண்டு வாங்க கோப்பை கோப்பைகள் அரை அத்தனை தீயனவா அதோ அதில் இருக்கிறது வாசன உட்சவைய பட்டன் கன்னு கீயட்டது வாசனா உட்சவைய பட்டன் கண்ணே கீயட்டது சனா நிகல்லு ஆரம்பிக்கிறது எத்தினை மணிக்கு உற்சவேய தேட்ட உற்சவேய தயட்ட நிகு பணிக்கு හரி சரி அ இக்மனட்ட நாங்கள் வேகமாக பீීම හதாகன என்னும் ீීම හதாகன என்னம் பானத்த தயர் சொதுகொண்டண்டு வருகிறம் யமு யமு போவோம் போவோம் யாமு யாமு போவோம் போவோம் சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் பாடத்தை வாஜி முடிச்சிட்டோம் இனி இந்த பாடத்தோடு தொடர்பான செயற்பாடுகளை பார்ப்போம் முதலாவது செயற்பாடு பார்ப்போம் பிள்ளைகள் முதலாவது செயற்பாட்டில் கேள்வி தரப்புள்ளது அந்த கேள்விக்கு பொருத்தமான விடைகள் பாடத்தில் இருக்குது நான் கேள்வியை விளங்கப்படுத்துன நீங்கள் பாடத்திலிருந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி கொள்ளுங்கோ பாருங்கள் பிள்ளைகள் சங்க்ரஹய சூதானம் கிழ அய கவுருந்து சங்க்ரஹய சூதானம் கிழ அய கவுருந்த உபசரிப்பை ஆயத்தம் செய்த ஆக்கள் யார் ரெண்டாவது பாவம் புள்ளிகள் சங்கிரஹாய்ட திபுனி முனவாத சங்கிரஹாய்ட திபுனி முனவாத உபசரிப்புக்கு இருந்தது என்னென்ன அதாவது என்னென்ன பொருட்களை உபசரிப்புக்கு வைத்தார்கள் மூன்றாவது பாவம் புள்ளிகள் ரசிகலா ஹதப்பு பீம பார்கொக்து ரசிகலா ஹதப்பு பீம பார்க மொகாத்து ரசிகாக்கல் செய்த பான வகை என்ன அதை நீங்கள் பாடத்திலிருந்து எடுத்து எழுதி கொள்ளுங்கோ நாலாவது பாருங்க புள்ளிகள் பாடமே சந்தகான் உட்சவிய குமக்து பாடமே சந்தகான் உட்சவிய குமக்து பாடத்தில் தரப்பட்டுள்ள நிகழ்வு என்ன இது நூலக திறப்பு உள்ள அப்போ நாங்கள் புஸ்தகாலிய விவருத கிரீமி உட்சவியன்று எழுதி கொள்ள வேண்டும் சரி பிள்ளைகள் இப்போ ஐந்தாவது கேளிய பார்ப்போம் உட்சவிய பட்டன் கண்ணே கீ எட்டத உற்சவிய பட்டன் கன்னே கீ நிகழ்வு ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு சரி பிள்ளைகள் இதுவும் பாடத்தில் இருக்குது நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் இரண்டாவது சீர்பாட்டுக்குள்ளே போவோம் இந்த செயற்பாட்டுப் புள்ளிகள் சரியான சொற்கள் இணைத்து எழுதினால் ஒரு வாக்கியம் உருவாகும் நான் சொற்களினுடைய தாமழச் சொல்களை நீங்கள் சரியானதை இணைத்து எழுதி கொள்ளுங்கோ பாருங்கோ அத்தனை அதில் மெத்தனை இதில் நடுவில் இருக்கிற பொக்ஸ புள்ளிகள் முதலாவது கொக்கீஸ் என்றா கொக்கீஸ் ரெண்டாவது கேபம் ஒண்டா பலகாரம் மூன்றாவது கெசல் கெடி என்றா வாழைப்பழம் நாலாவது தோதல் உண்டா தோதல் ஐந்தாவது அல்வாண்டா அல்வா வலது பக்கம் வட்டத்தை பேருங்கோ தீயன்டா வையுங்கோ ஹதனவாண்டா செய்கிறது செய்கிறார்கள் செய்கிறார் எதுவும் சொல்லலாம் ஹதன் செய்யுங்கோ என்று அர்த்தம் சரியானது நீங்கள் இணைத்து ஒரு வாக்கியமாக்கி கொள்ளலாம் நான் ஒன்று இணைத்து உடம்பு பேகணுங்கோ அத்தனை அதில் குக்கீஸ் தியான்னு வெய்யுங்க அதில் கொக்கீஸை வெய்யுங்கோன்னு சொல்லும்போது அத்தனை கொக்கீஸ் என்று சொல் ஏனைய சொற்களை முனைத்து வாக்கியம் கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் அடுத்த செயற்பாட்டுக்கு போவோம் இந்த செயற்பாட்டை பாருங்கள் பிள்ளைகள் இதில் இடைவெளி தரப்படுவது பொருத்தமான சொற்களை போட்டு இடைவெளியை நிரப்பிக்கொள்ளுங்கோ நான் வாசிக்கிறேன் பாருங்கோ தீ மீசைய சூதானம் கிரமு அமாலி கெசல்கிடி டிக கண்ண ஏக கிங்கானு உடின் தியண்ணு இவ்வாறு நீங்கள் இடைவெளிகளை நிரப்பிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் அடுத்த கல்விக்கு போவோம் பிள்ளைகள் இந்த செயற்பாட பாருங்க பிள்ளைகள் நடுவில் இருக்கிற படங்களுக்குரிய சிங்கள சொல்ல போட்டு நீங்கள் வாக்கியம் கொள்ள வேண்டும் நான் சொல்றேன் பாருங்க பிள்ளைகள் அத்தனை வாழைப்பழம் தீயணவாண்ட அத்தனை கெசல்கெடி தீயனவா என்று எழுதி கொள்ளணும் ரெண்டாவது மெத்தன பலார் தட்டுகள் தீயணவாண்ட இருக்கிறது மெட்டன கவம்பிங்கான தியனவா என்று எழுதி கொள்ளணும் அறையா கோப்பை கேனவா இதை நாங்கள் எழுதி கொள்ளணும் என்றால் அரையா கோப்ப கேனவா அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள் மேயா கொக்கீஸ் ஹாதனவா இதை நாங்கள் மேயா கொக்கீஸ் அதனவா என்று அடுத்தது பாருங்க புள்ளியால் ஒயா பழரசம் கேஎ இதை நாங்கள் ஒயா பழதுரு பீமை கேஎண்ணெய் என்று எழுதி கொள்ளணும் சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் அடுத்த செயற்பாட்டுக்குள்ளே போவோம் பொருத்தமான எழுத்தை எடுத்து இடைவெளியில் போட்டு நீங்கள் சொற்களை பூர்ணப்படுத்தணும் பாருங்க பேரங்கம்புள்ளியல் அத்தண்ண அதில் தயெண்ணெய் வரும் தீயணவா இதில் தீயெண்ணெய் வரும் ரெண்டாவது பாருங்க புள்ளிகள் மெத்தன்னு இதுல நயெண்ண வரும் தீயணவா இதுல ஏ வரும் ஐயா இதுல ஈய்ன வரும் கியண்ணு இதுல கியண்ண வரும் மெயா இதுல யாய் வெறும் எக்க ஹதன்னு இதுல ஹயெண்ண வெறும் ஒயா இதுல ஒய் வெறும் பலத்தூர் கேண்ணு இதுல பய வரும் சரி பிள்ளைகள் இதோடு இந்த பாடம் முடிவடைந்து மீண்டும் இன்னொரு வீடியோ இணைப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி